येनाचलप्रकृति नारिपुसंक्षयार्थीघयस्त्वं वीक्षसे तु सर्वे षडूर्मिबहुलं जलधिं तरन्ति इदा पद्यं श्रीवरदराजपञ्चाशत् श्रीरामावतार कोण्डा इ पद्य वामन अवतार இருபத்தி மூன்றாவது பத்தியத்தில் நெசிம் அவதாரத்தையும் கொண்டாடினார் முக்கியமான அவதாரங்களில் எங்கெல்லாம் விசேஷங்கள் நிறைய நடைஞ்சிருக்கோ அந்த அவதாரங்களை மட்டும் அனுபவிக்கிறார் இந்த இருபத்தஞ்சாவது பத்தியத்தில் முக்கியமாக அந்த சேத்து கடலை தாண்டதுக்காக ஸ்ரீராமன் ஒரு சேத்துவை நிர்மாணம் பண்ணினார் நலன் மூலமாக நல சேத்து அது ஸ்ரீராம சேத்துனே இன்னைக்கு வழங்கப்படுறது அந்த சேத்துவை பார்த்தாலே புண்ணியம் சாதிக்கிறார் எந்த சேத்துவை கட்டி அந்த கடலை ராமன் கடந்தானோ அந்த சேத்துவை பார்த்தாலே ஷரீரத்தை உடைய அனைத்து பிராணிகளும் ஷடூர்மி பகுலம் சாதிக்கிறார் சம்சாரத்தை சம்சாரத்தை கடலா சொல்கிற சாதிக்கிற வழக்கம் உண்டு பாவிக்கிற வழக்கம் உண்டு அதில் முக்கியமாக ஆறு வகையான அலைகள் ரொம்ப நிறைஞ்சிருக்கான் அந்த ஆறு வகையை பார்க்கலாம் என்னென்னு அப்படிப்பட்ட ஆறு வகையால் ஆறு வகையான அலைகள் நிறைந்த அந்த சம்சார சாகரத்தை அனைத்து ஜீவராசிகளுமே கடக்கலாம்னு அழகாக சாதிக்கிறார் இல்லை தரந்தி தரந்தி தான் கிரியாபதம் தரத்தி தரத தரந்தி தரந்தினா கடக்கிறார்கள் வரத சம்போதன பதம் வரதராஜனே தரந்தி யார் ஷரீரவந்தகா தரந்தி ஷரீரவான் அப்படின்னா உடையவன் ஷரீரவான் ஷரீரவந்தோ ஷரீரவந்தஹா இது பிரதமா பக்தி பகுவச்சனம் ஷரீரத்தை உடையவர்கள் அர்த்தமாறுது அல்லது ஜீவராசிகள் இந்த ஜீவராசிகள் கடக்கின்றன எதை ஜலதிம் ஜலதிம்னா சாகரத்தை சம்சார ஜலதினு அர்த்தம் சம்சார சமுத்திரத்தை தித்தியா பக்தி ஏகவச்சனம் கடக்கின்றனர் அதுக்கு என்ன விசேஷனம்னா ஷட்டு ஊர்மி பகுலம் ஷடு ஊர்மின்றது ஷட்டு ஊர்மி ஷட்டு ஊர்மின்னு சொன்னா ஆறு வகையான பெரிய அலைகள் ஏன்னா கடல்ல கடல்ல நம்மளால் ஏன் கடக்க முடியாதுன்னா ஒன்று பெருசாக இருக்கிறதுன்றது ஒன்று இன்னொன்று அது இருக்கக்கூடிய அலைகள் நம்மளால் கடக்க முடியாது அவைகள் நம்மளால் மூழ்கடிச்சிடும் இந்த அலைகள் என்னென்னு கேட்டால் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் காமம்னா ஆசை கோபம் குரோதம்னா கோபம் லோபம்னா பேராசை மோகம்னா மோகிச்சு கிடக்கிறது அஜ்யானம் வச்சுக்கலாம் மதம்ன்றது கொகுப்பு மாத்சரியம்ன்றது பொறாமை இப்படிப்பட்ட ஆறு அலைகள் இந்த ஆறு விஷயங்கள் இருக்கு இவைகளால் நிறைந்த இந்த சம்சார சாகரம் காமகேஷ குரோதகேஷன்னு கண்ணன் கீதத்துல சாதிக்கிறார் இந்த ரெண்டு தான் நமக்கு இருக்கக்கூடிய பரம எதிரிகள் அப்படி இப் இவைகள் இவைகளே அலைகள் அப்படிப்பட்ட அலைகளால் நிறைந்த சம்சார சாகரத்தை கடக்கின்றனர் எப்போன்னு கேட்டால் அதுனாபி இப்பொழுதும் ஏன்னா ராமாவதாரம் நடந்து திரேதா யுகம் அதுக்கப்புறம் துவாபர யுகம் கலியுகம் இன்றைக்கும் அது இருக்கு ப்ரூவ் பண்றா இருக்குன்னு அப்போ அதுனாபி இப்பொழுதும் இப்பொழுதும் கடக்கின்றனர் எப்போன்னு கேட்டால் வீக்ஷிய வீக்ஷன்னு சொன்னால் பார்த்துட்டு லெபன் தமது வி விசேஷ விபசர்க்கம் ஈக்ஷ தாத்து ஈக்ஷணம் வீக்ஷேன்னு சொன்னால் பார்த்து விட்டு எதை தம் சேத்தும் சேத்துஹூனா பாலம் சேத்தும்னா அந்த அணையை தம் சேத்துன்னு சொல்லிச்சு அதுக்கு விசேஷங்கள் முன்னே சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட சேத்துவை அதாவது இந்த பத்தியத்தில் எம்பருமான் கட்டின சேத்துவை புகைகிறார் வேகா சேத்து ஸ்தோத்தத்தில் எம்பெருமானையே சேதுவா உகந்தர் ஈஷ்டே கமயித்தும் பாரம் ஏஷ சேதுர பங்குரஹ நாங்க சாதிச்சார் என் பெருமானே இங்க சேத்து வாரம் இங்க அவன் கட்டின சேத்து தம் சேத்தும் வீக்ஷ அந்த அணையை கண்டு எந்த அணைன்னு சொன்னா அதுக்கு தான் முந்தின ரெண்டு பாதங்களுடைய அன்பையத்தை பார்க்கணும் துவம் ரிப்பு சம்ஷயார்த்தி சன்னு துவம்னா நீ ரிப்பு சம்ஷய அர்த்தி ரிப்புனா எனிமி சம்ஷயம்னு சொன்னா அழிவு விருத்திக்கு ஆப்போசிட்டு க்ஷயம் ஆசோசம் வந்தால் கூட விருத்தியா க்ஷயமான்னு கேட்பா அப்ப க்ஷயம்னா இழப்பு அப்ப இந்த அழிவு சம் க்ஷயம்னு சொன்னா கம்ப்ளீட்டா அவ அவை அவர்களை அழிக்கிறதுன்னு வச்சுக்கலாம் அப்ப பகைவர்களுடைய அழிவை அர்த்தி அர்த்தினா விரும்புகிறவன் தேவர்கள் போய் அவன் எம்பெருமான வந்து பிரார்த்தனை பண்றா அப்ப ராவணாதிகளை சம்ஹாரம் பண்றதுக்காக அவதாரம் எடுக்கிறான் அப்ப அப்படிப்பட்ட ரிப்பு சம்ஷயார்த்தி சன்னு அவைகள் பகைவர்களை அழிப்பதற்காக ஒரு விருப்பத்தை உடையவனாய் அச்சலப்பிரகிருன்னா ஏன பூர்வம் வாராம் நிதிம் அலங்கைய அச்சல பிரகிரு அச்சலகன்னு மலைக்கு பெயர் வெங்கடாச்சலம்னு சொல்கிறோம் வெங்கடாச்சலம்னா வெங்கடம்ன்ற அச்சலம் அச்சலத்துக்கு மலைன்னு பெயருண்டு அச்சலகனா அசையாதன்னு அர்த்தம் உண்டு பிரகிருத்தி பிரகிருத்தினா அதை இப்போ ஒரு அர்த்தம் வந்து இயல்பு இப்போ எம்பெருமான் தன்னுடைய ரிசால்வில அன்பெய்லிங்காக இருந்தான் அன்வேவரிங்காக இருந்தான் அப்படி அர்த்தம் அல்லது அந்த மலை இருக்கணும் அந்த மலை என்கிற ஒரு சுரூபத்தினால் அதையே சாதனமாக கொண்டு ஏன ஏனன்னு இந்த இடத்துல ஏன சேத்துனா எந்த சேத்துவினால் பூர்வம் வாராம் நிதிம் அலங்கைய பூர்வம்னா முன்னாடி வாகான சப்தம் உண்டு அதான் வாராம் வாராம்னா அதனுடைய ஷஷ்டிய பக்தி பகுவச்சனம் அந்த அதனுடைய நிதிம்னால் கடல் அப்போ கடலை அலங்கையன்னு சொன்னால் கடந்தாயோ

நீ பகைவர்களுடைய அழிவை விரும்பியவனாக ஆர்த்தி அர்த்தித்தான் அர்த்திக்கிறது அர்த்திக்கிறதுனா ஆசைப்படுதுன்னு அர்த்தம் அதான் அர்த்தன்னு அர்த்தம் அர்த்தியத்தே இது அர்த்தம் விரும்பப்படுவதால் அதுக்கு அர்த்தம்னு பெயர் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் அப்ப அர்த்தி அல்லது அர்த்தின்னு சொன்னா விரும்பியவன் வித்யார்த்தி வித்யையை விரும்புபவன் அர்த்தம் வருது விரும்பியவனாக விரும்பியவனாக பிரகிருத்தினா அச்சலப்பிரக்கிருத்தியான ஒரு ஸ்லேஷம் வச்சுக்கலாம் ஒன்று வந்து அச்சலகான மலை நான் சலத்தி ஒரே இடத்துல இருக்குது அந்த மலையை சாதனமாக கொண்டு நடத்தம் அல்லது உன்னுடைய அந்த ஒரு சலிக்காத இயல்பு பகைவர்களை அழிப்பதில் ஒரு ரிசால்வ் அதை ஏன ஏனன்றது இப்போ சேத்துக்கு அன்வயம் ஏன தம் சேர்த்தும் ஏன சேத்துனா எந்த அணையால் பூர்வம் பூ முன்னாடி வாராம் நிதிம் அலங்கைய லங்க தாத்துக்கு கடத்தல் அர்த்தம் உல்லங்கனம் உல்லங்கனா தான்றது உல்லங்கிய சிந்தோகோன்னு ஹனுமான் சுத்தியும் இருக்கு வாராம் நிதின்னா கடல் கடலை அலங்கையன்னு சொன்னா துவம் அலங்கைய மத்தியம புருஷா ஏகவசரம் தம் சேத்து அந்த சேத்துவை வீக்ஷிய வீக்ஷன பார்த்துட்டு பார்த்தாலே புண்ணியம் சேத்துவை பார்த்தாலே புண்ணியம் அதுனாபி இன்னி வரைக்கும் இப்போதும் கூட ஷரீரவந்தா ஷரீரம் படைத்த அந்த சர்வே சர்வேனா எல்லா பிராணிகளும் சரீரத்தை படுத்த அனைத்து விதமான பிராணிகள் அர்த்தம் இல்லை எல்லா ஜீவராசிகளும் ஷடூர்மி பகுலம் ஆறு வகையான பெரிய அலைகள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்ங்கிற ஆறு பெரிய அலைகள் நிறைந்த ஜலதிம் இந்த சம்சார சாகரத்தை தரந்தி கடக்கின்றனன்னு அழகா சாதிக்கிறார் இதான் இருபத்தி ஐந்தாவது பத்தியத்துடைய அர்த்தமாகுது